போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் த்ரில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி புள்ளிகள் பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணியில் தொடக்க ஆட்டக்காரர் பில் சால்ட் அதிரடி ஆட்டத்தை புள்ளிப்படுத்தினார். இதனால் 14 பந்துகளில் 48 ரன்களை குவித்து அவர் ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்களில் கேப்டன் ஷேயஸ் ஐயர் 50 ரன்களையும் ஆண்ட்ரே ரசல் 27 ரன்களையும் எடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் கொல்கத்தா அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 223 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் சோபிக்காத நிலையில் ஜோடி சேர்ந்த வில் ஜேக்ஸும் ரஜத் பட்டிதாரும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதில் ஜேக்ஸ் 55 ரன்களிலும் பட்டிதார் 52 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் வந்த வீரர்கள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். கடைசி ஓவரில் 21 ரன்கள் தேவை என்ற நிலையில் முதல் 4 பந்துகளில் 3 சிக்ஸர்களை கரண் சர்மா விளாசினார். ஆனால் அவர் ஆட்டமிழந்த நிலையில் கடைசி பந்தில் 3 ரன்கள் தேவைப்பட்டது. இதில் 1 ரன் சேர்க்கப்பட்ட நிலையில் லாக்கி பெர்குசன் ரன் அவுட் ஆனார். இதனால் 1 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி பெற்றது. தான் பங்கேற்ற 8 போட்டிகளில் 7வது தோல்வியை சந்தித்த பெங்களூரு அணி புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் நீடிக்கிறது. 5வது வெற்றியை பதிவு செய்த கொல்கத்தா அணி 2வது இடத்திற்கு முன்னேறியது.